ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணோட வந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வல்லடி உரைநடை ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த உரைநடையில் நீங்கள் ஆசிரியர் குறிப்பு மட்டும் அதை உங்களுக்கு படிச்சுக்க சொன்னேன். ஸோ அது உள்ளுக்குள்ளே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே படிக்க தேவையில்லை, சரிங்களா? ஸோ ஏன்னா அது சிலபஸில் வந்து கவர் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் அது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓரில் மட்டும் பார்த்துக்குங்க. பட் ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த டாபிக் தேவையில்லை அப்படின்னு தான் தோணுது, சரிங்களா? ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிறதுனா அந்த டாபிக் பார்த்துக்கங்க, சரிங்களா? ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் படிக்க தேவையில்லை, ஏன்னா அது வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் படிக்க தேவையில்லை, ஓகேங்களா? ஓகே, இந்த இயல் ஃபோரில் விஞ்ஞானி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது இந்த லைன் தான். ஸோ இன்ட்ரடக்ஷன் பேஜில் வந்து நமக்கு இந்த லைன் ரொம்ப முக்கியம். விஞ்ஞானி என்னும் தலைப்பிலான இக்கவியரங்க கவிதை கவிஞர் கண்ணதாசன் தலைமையில் அரங்கேற்றப்பட்டதாகும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த விஞ்ஞானி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவியரங்க கவிதை, ஓகேங்களா? ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா, ஓகேங்களா? யார்? மி ராஜேந்திரன் சொல்லுவாங்க. ஸோ மீரா, ஓகேங்களா, இதோட ஆசிரியர். ஆனால் நம்ம என்னென்னா இந்த இடத்துல கண்ணதாசன் அப்படிங்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைப்பிலான கவியரங்க கதையை யாரோட தலைமையில் அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கவிஞர் கண்ணதாசன், நீங்கள் அந்த இடத்துல மீரான்னு போட்டக்கூடாது, ஓகேங்களா? ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விஞ்ஞானி என்னும் தலைப்பிலான கவியரங்க கவிதை யாருடைய தலைமையில் அரங்கேற்றப்பட்டதாகும். ஆன்சர் மீரா கிடையாது, கண்ணதாசன், சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள், இதோட பாட் லைன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பாட் லைன் வந்து நீங்கள் மேலோட்டமாக பார்த்துக்குங்க போதும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆசிரியர் குறிப்பு வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆசிரியர் குறிப்பு தான் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மொதல் ஏதாவது ரெண்டு ஒரு பாட் லைன் ஞாபகம் வச்சுங்க. இன்று பொழுதெல்லாம் இலக்கியத்துக்கு கடல் மூழ்கி களைத்தும் உடல் மெலிந்தும் கற்பனைக்கு உள்ளங்கெடுத்தும். ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ வேற என்ன கேட்கறது மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகை உயரத்தில் உண்மையிலே தூக்கி வைக்க பலகை கொடுத்தவன் யார்? இந்த பாட்டில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ யார் யார் அப்படிங்கிற மாதிரி வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? அப்படி வந்துட்டாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார்? மீ ராஜேந்திரன் தான், ஓகேங்களா? எதில் உங்களுக்கு இந்த விஞ்ஞானி அப்படிங்கிற டாப்பிக்கில், சரிங்களா? மீ ராஜேந்திரன், ஓகே. இதில் பாருங்கள், ஆசிரியர் குறிப்பில் வந்து பாருங்கள், இவருடைய இயற்பெயர், அதாவது மீ ராஜேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட மீரா மரபு கவிதை புதுக்கவிதை ஆகிய இரு தளங்களிலும் பரவலாக அறியப்பட்டவர். ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டால் சிவகங்கை, ஓகேங்களா? ஸோ சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, இவர் எந்த அரசு கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்னு கூட கேட்பாங்க. இல்லைன்னா வந்து பொருந்தாதவற்றில் வந்து ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் இவரை பற்றி கொடுத்துட்டு பொருந்தாதவற்றை என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா, மீ ராஜேந்திரன், அதாவது மீரா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓல்டு புக்கில் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா பார்த்துங்க. சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். அதுக்கப்புறம் இவர் எழுதின நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கவிதை நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஊசிகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கனவுகள் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள், ஓகேங்களா? என்னது? கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள். ஸோ ஊசிகள் அப்படிங்கிறது ஒரு கவிதை நூல், அதுக்கப்புறம் கனவுகள் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள், ஓகேவா? இது ஒரு கவிதை நூல், மொத்தம் ரெண்டு கவிதை நூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரானா மீரா ஷாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? மீரானா என்னது? மீரா ஷாம்பு ஞாபகம் வச்சுங்க. ஸோ மீரா ஷாம்பு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடி வந்து பார்த்தீங்கன்னா பல 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 நாடு ஊசி மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஊசிகள், ஓகேங்களா? ஆனால் அப்படின்னு விளம்பரம் படுத்துவாங்க, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கனவுல கூட நடக்காது, கற்பனையில் கூட நடக்காது, காகிதத்தில் எழுதி வச்சு நம்ம சொல்லிக்கணும், ஓகேங்களா? ஸோ சொல்லுவாங்கள்ல, நீ சொல்கிறத தண்ணியில் தான் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி காகிதத்தில் எழுதி வைக்கணும். அதேமாதிரி அது கனவாக தான் இருக்கும், கற்பனையில் கூட கனவுலையும் நடக்காது, கற்பனையும் நடக்காது. என்னது? மீரா ஷாம்பு போட்டால் முடி வந்து ஷைனிங்காக ஊசி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது, ஓகேவா? அப்போ ஊசிகள், கனவுகள், கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள், இந்த ரெண்டு நூல்கள் வந்துட்டாலே உங்களுக்கு மீரா ஷாம்பு தான் ஞாபகம் வரணும், அதான் மீ ராஜேந்திரன், சரிங்களா? ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவர் அன்னம் விடுத்துவது கவி அப்படிங்கிற ரெண்டு இதழை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்கிறார், ஓகேங்களா? என்னது? அன்னம் விடுத்துவது கவி, ஓகேங்களா? இந்த ரெண்டு இதழ்களை வந்து நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார்? மீ ராஜேந்திரன். கொஸ்டின்ஸ் அப்படி கூட கேட்பாங்க, மீ ராஜேந்திரன் நடத்திய இரண்டு இதழ்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னம் விடுத்துவது, அதுக்கப்புறம் கவி, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தில்லி வானொலி நிலையம் உருது மொழியில் முசைரா என்னும் கவியரங்கத்தை முதன் முதலாக ஒளிபரப்பியது. ஸோ டெல்லியில் இருக்கிற வானொலி நிலையம், ஓகேங்களா? ஸோ ரேடியோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருது மொழியில், ஒரு நிமிஷம், ஓகே, உருது மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா முசைரா அப்படிங்கிற ஒரு கவியரங்கத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒளிபரப்பினாங்க. ஸோ இதை கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. உருது மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா முசைரா அப்படிங்கிற கவியரங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வானொலி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒளிபரப்பினாங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா டெல்லி வானொலி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழியில்
முசா முசேரா அப்படிங்கிற கவியரங்கத்தை முத முதல்ல ஒளிபரப்புனாங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது டெல்லி வானொலி நிலையம் உருது மொழியில் எந்த கவியரங்கத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒளிபரப்புனாங்க, ஸோ கொஸ்டின்ஸ் எந்த வேரியேஷன்ல வேணால் கேட்பாங்க. ஸோ மூணு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுபோல் தமிழிலும் கவிதைகளை ஒளிபரப்ப வேண்டும் என்ற விருப்பத்தில் சிட்டியும் சோமுவும் நல்லா ஞாபகம் பாருங்க, இந்த இது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். சிட்டியும் சோமுவும் அப்படிங்கிற ஒரு கவியரங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டியும் சோமுவும் கவியரங்கம் என்று பெயரிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். திருச்சி வானொலி நிலையம் இம்முதல் கவியரங்கத்தை தமிழ் புத்தாண்டு அன்று ஒளிபரப்பியது. ஸோ எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு 1944. ஸோ சிட்டியும் சோமுவும், சிட்டினா என்ன சுந்தரராஜன், சோமுனா எனக்கு சோமசுந்தரம், ஓகேங்களா? ஸோ சிட்டியும் சோமுவும் அப்படிங்கிற ஒரு கவியரங்கம், அதுக்கு பேர் வந்து கவியரங்கம் அப்படின்னு பேர் வச்சு என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திருச்சி வானொலி நிலையம், ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். திருச்சி வானொலி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் கவியரங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டப்ப என்ன பண்ணாங்க, ஒளிபரப்பினாங்க, ஓகேங்களா? ஸோ இது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேணா இது வந்து தமிழில், அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? தமிழிலும் கவிதைகளை ஒளிபரப்ப வேண்டும் வேண்டும் என்ற விருப்பத்தில் அப்படிங்கும் போது, ஸோ தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கவியரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒளிபரப்பினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி வானொலி நிலையம், ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. திருச்சி வானொலி நிலையத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்ல கவியரங்கத்தை ஒளிபரப்பினாங்க, ஓகேங்களா? அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியும் சோமுவும் அப்படின்னு சொல்லக்கூடிய கவியரங்கம், ஓகேங்களா? சிட்டியும் சோமுவும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, கவியரங்கம் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து ஞாபகம் வச்சுங்க, இந்த கவியரங்கமும் சேர்த்து ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? சிட்டியும் சோமுவும் பிராக்கெட்ல கவியரங்கம் போட்டுங்க. திருச்சி வானொலி நிலையத்துல எப்ப 1944 தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி வந்து என்ன பண்ணாங்க, ஒளிபரப்பினாங்க, ஓகேங்களா? எங்க திருச்சியில, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவியரங்கத்தை எழில் என்ற தலைப்பில் நடந்த இக்கவியரங்கமே தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கமாகும், ஓகேங்களா? ஸோ என்னது, எழில் அப்படிங்கிற தலைப்புல தான் என்ன பண்ணிருக்கு, இந்த கவியரங்கம் நடந்திருக்கு, சரிங்களா? என்னது, அதாவது இந்த ஒளிபரப்பினாங்க பார்த்தீங்களா, தமிழ்ல வந்து ஒளிபரப்பினாங்களா, அதனால அதுக்கு பேர் கவியரங்கம்னு வச்சுட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் போட்டு பண்ணுறதுனால கவியரங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி வந்து கவியரங்கம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, எழில் என்ற தலைப்பில் இக்கவியரங்கமே தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கமாகும். ஸோ தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கத்தினுடைய கவியரங்கம் எந்த தலைப்பில் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. என்ன தலைப்புன்னு பார்த்தா எழில் என்ற தலைப்பில் தான். எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி வானொலி நிலையத்தில், ஓகேங்களா? எங்கே திருச்சி வானொலி நிலையம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியும் சோமுவும் அப்படின்னு பேர் வச்சு அதுக்கு கவியரங்கம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பேரில் என்ன பண்ணாங்க, அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. உருது மொழியில முசேரா அப்படிங்கிற கவியரங்கம் டெல்லி வானொலி நிலையத்தில் நடந்துச்சு. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியும் சோமுவும், ஓகேங்களா? என்னது, சிட்டியும் சோமுவும் அப்படிங்கிறதுல கவியரங்கம் அப்படின்னு பேர் வச்சு என்ன பண்ணாங்க, அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இது எங்கே நடத்துனாங்க பார்த்தீங்கன்னா திருச்சி வானொலி நிலையத்தில். அதுக்கு எந்த தலைப்பு கீழே நடத்துனாங்க பார்த்தீங்கன்னா எழிலுங்கிற தலைப்பு கீழே, எப்போன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு 1944, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த செகண்ட் டேபிள் காலத்துலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எந்த தலைப்பின் கீழ் நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எழில் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான், ஓகேங்களா? அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவியரங்கம், ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியும் சோமுவும், ஓகேங்களா? ஸோ அவங்க ரெண்டு அவங்களோட விருப்பத்தில் தான், ஓகேங்களா? ஸோ ஒளிபரப்ப வேண்டும் என்ற விருப்பத்தில் சிட்டியும் சோமுவும் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சு அந்த கவி அந்த நிகழ்ச்சிக்கு பேர் கவியரங்கம்னு பேர் வச்சுட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானதுன்னு நோட் பண்ணிங்க. அவ்வளோதான் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணாவிலிருந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.